ஹாய் கைஸ், வெல்கம் பக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர், இது வந்து எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் நடித்த நம்ம பிரபாஸ் அவருமே நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன, இந்த சலார் இதை வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி இந்த கேஜிஎஃப் அப்படி கட் அண்ட் காப்பி பண்ணி அப்படி இந்த ட்ரிபிள் ஆரில் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி செஞ்சு வச்ச சலையாக நம்ம நீல் பிரசாந்த் அவர் வந்து இந்த சலார் பாட்டோன்னு செம்மையாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த சலார், இந்த சலாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே என்னடா டே கேஜிஎஃப் கதையை அப்படி இந்த கட் அண்ட் பேஸ்ட் கட் அண்ட் காப்பி பண்ண மாதிரி அப்படி இந்த சலாரை அப்படி கேஜிஎஃப்பை பார்த்து நல்லாவே காப்பி அடிச்சிருக்கீங்களே, டேய் கொஞ்சமாவது மாற்றிருக்கலாம்ல சார், என்னடா டே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இந்த சலார் ஸ்க்ரீன் பிளே அது வந்து ஓகே தான். ஆனால் இந்த ஸ்க்ரீன் பிளேவை, இந்த படத்தோட கான்செப்டை நம்ம இதுக்கு முன்னே கேஜிஎஃப்பில் நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை இந்த சலாரில் தூக்கி போட்டதுனால இப்போ இந்த சலாரோட எதிர்பார்ப்பு ரொம்பவே டவுனாகி இந்த படத்தோட ரிவ்யூ, இந்த படத்தோட டாக் அது வந்து இப்போ ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த சலார் பார்ட் 1 எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கேஜிஎஃப் கதையை நல்ல அப்படி கட் அண்ட் காப்பி பண்ணி இந்த ட்ரிப்ளாரோட மிக்சிங்கில் அப்படி இந்த சலாரை நம்ம நீல் பிரசாந்த் வந்து அப்படி செம்மையாக எடுத்திருக்காரு. ஸோ அந்த கேஜிஎஃப்பில் நம்ம யாஷ், கேஜிஎஃப் யாஷ் அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாக்கும் கல்லில் ஆணி அடித்த மாதிரி அப்படி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாக்கையும் நாம் வந்து செம்மையாக கேட்டு செம்மையாக அதை வந்து என்ஜாய் பண்ணி அதை மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலாக் கூட இந்த சலார் பார்ட் 1 நம்ம பிரபாஸ் வந்து பேசவே இல்லை. சரி, அவர் டைலாக் தான் பேசலை, வேற ஏதாச்சும் பேசுவாருன்னு பார்த்தா இந்த படத்தில் அப்படி பொம்மை, அப்படி நீல் பிரசாந்த் வந்து அப்படி இந்த பிரபாஸை ஒரு பொம்மையாக தான் இந்த சலார் பார்ட் 1 அப்படி வச்சுருக்காரு. ஸோ அந்த பொம்மை வந்து ஓனர் பேச கேட்டு எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பிரபாஸ் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட ஆட்டிடியூடே காமிக்கவே இல்லை. நம்ம கேஜிஎஃப் யாஷ்லாம் அந்த ஆட்டிடியூடை நமக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே அப்படி பாஞ்சி அப்படி இந்த ஊடுருவி அந்த ஆட்டிடியூட் வந்து நமக்கு அப்படி தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சனால தான் கேஜிஎஃப்பை அப்படி நம்ம கொண்டாடணும். ஸோ கேஜிஎஃப்போட கதையே ஏற்கனவே இந்த பழைய காலத்து ஸ்டோரி தான், இந்த குருவி படத்தோட காப்பின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேஜிஎஃப்பையே நம்ம வந்து அப்படி இந்த தலையில் தூக்கி வச்சு அப்படி சூப்பராக கொண்டாடணும். ஸோ அந்த படத்தோட பாட்டுலாம் அப்படி இந்த வேற லெவலில், அந்த படத்தோட கதை வந்து அந்த பாட்டுல இருக்கிற அந்த கதை அதை வந்து எந்த படத்தையுமே அடிச்சிக்கவே முடியலை. ஸோ அதனால தான் கேஜிஎஃப் வந்து 1000 கோடி வந்து அடிச்சு அப்படி ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர் கதை கேஜிஎஃப் மாதிரி நம்ம நீல் பிரசாந்த் வந்து அப்படி சூப்பராக எடுத்திருக்காரு. சரி ஓகே, எடுத்துன்னா எடுத்தீங்க, கேஜிஎஃப்பை பார்த்து தான் எடுத்தீங்க, அதை ஒழுங்காக எடுத்திருந்தா கூட இது வந்து கொஞ்சம் கேஜிஎஃப்பை பார்க்குற மாதிரியாவது இருந்திருக்கும். ஆனால் இதை ஏதோ சும்மா டம்மி, கேஜிஎஃப்போட டம்மியை மாதிரி இந்த சலாரை வந்து எடுத்து வச்சுருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த சலாரை பற்றி நான் ஓவராக கற்பனை பண்ணி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுருந்தேன். இந்த கேஜிஎஃப்பை விட இந்த சலார் வந்து அப்படி சூப்பராக இருக்க போது அப்படின்லாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கற்பனையில் இப்போ மொத்தமாக சலார் வந்து சூப்பராக சாம்பிராணி புகையை போட்டு போயாச்சு. ஸோ கேஜிஎஃப் வந்து ஒரு கோல்டு மைன், ஒரு சுரங்கத்தில், ஒரு தங்க சுரங்கத்தில் நடக்கிற ஸ்டோரினா, இந்த சலார் வந்து நிலக்கரி சுரங்கத்தில் நடக்கிற கதை தான் இந்த சலார். ஸோ அது மட்டும்தான் இந்த ரெண்டு படத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. மற்றபடி இந்த ஸ்டோரி அண்டு கான்செப்ட், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இந்த ட்ரிபிள்ஆர்லாம் லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து, கொஞ்சம் இல்லை ரொம்பவே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சலாரை நம்ம நீல் பிரசாந்த் அவர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒரு பையனோட ஃபேமிலியில் ஓவராக பிரச்சனை வந்து வருது. ஸோ அதை வந்து அவனோட ஃப்ரெண்டு அவன் வந்து தீர்த்து வைக்கிறான். தீர்த்து வச்சு அவங்கள
அவங்கள மொத்தமாக வேற ஊருக்கு அப்படியே அனுப்பி வைக்கிறான். ஸோ அதில் தான் டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டை போடுறாங்க. ஸோ டைட்டில் கார்டை போட்டதுக்கப்புறமா சுத்ரிகாஷன் அவங்கள வந்து ஒரு குரூப் வந்து தேடி கொலை பண்ணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதான் வந்து மயம் கோபி அவர் வந்து தடுத்து நிறுத்தி சுத்ரிகாஷனை வேறு ஊருக்கு அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து அனுப்பிக்கிறாங்க. ஸோ சுத்ரிகாஷன் வந்து நேராக வந்து நம்ம சலார், அதாவது பிரபாஸோட அம்மா கிட்ட போகிறாங்க. ஸோ பிரபாஸோட அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ இவங்களுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங்குக்காண்டி இவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ சுத்ரிகாஷன் வந்து அப்படி இந்த பிரபாஸை மீட் பண்ணி லைட்டாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஓரளவு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பிரபாஸ் அவர் வந்து யார் அப்படின்னா, அவர் வந்து இந்த நிலக்கரி, அந்த நிலக்கரி சுரங்கத்தில் நம்ம பிரபாஸ் வந்து வேலை பார்ப்பார். ஸோ இவங்க இருக்கிற இடம், அப்புறம் இந்த கோல்டு மைன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பர்மா பக்கத்தில் டின்சுக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கோல்டு மைன் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம பிரபாஸ் நம்ம சலார் அவர் வந்து வேலை பார்ப்பார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சுத்ரிகாஷன் அவங்கள தேடி ஒரு கும்பல், ஸோ ஏற்கனவே அந்த கும்பல் தான் இப்போவும் வருது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம பிரபாஸ் நம்ம சலார் வந்து அப்படி சுத்ரிகாஷனை அப்படி சேஃபாக அப்படி காப்பாற்றி அப்படி கொண்டு போயிடறாரு. ஸோ அப்போந்தான் நம்ம சலார் அவரோட ரியல் ஸ்டோரி வந்து தெரிய வருது. ஸோ அந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீயா ரெட்டி அவங்க வந்து கன்சூரோட சலார், வரதராஜ மன்னாரோட சலார், சலார் தேவன் அப்படின்ட்டு சலாருக்கு கொடுக்குற பில்டப் வந்து ரொம்பவே ஓவராக இருந்துச்சு. ஸோ இதோட அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே இவங்க கொடுக்குற பில்டப் வந்து ரொம்பவே ஓவராக இருந்துச்சு. ஸோ நம்மளே இந்த கேஜெஃபை பார்த்து இந்த இப்படி இந்த படத்தை எடுத்துருக்காங்களேன்ட்டு நம்ம ஒரு கடுப்பில் இருந்தால், இவங்க வந்து அதில் எண்ணெயை ஊற்றி ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்ட்டு இவங்க பேச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த சலாரோட ரியல் ஸ்டோரி அதை வந்து காட்டுறாங்க. ஸோ ரியல் ஸ்டோரியை காட்டுறதுக்கு முன்னாடி இன்ட்ரோல்னு போடுறாங்க. ஸோ அதான் இன்ட்ரோல் போல இருக்குது. என்னடா டேய், அதுக்குள்ளே இன்ட்ரோல் வந்துச்சா? இப்போ தானடா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃபே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே போட்றா இன்ட்ரோல் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இன்ட்ரோல் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் வந்து 2 hours 52 minutes, அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு 1 hour 11 minutes, அப்புறம் செகண்ட் ஆஃபை 1 hour 32 minutes அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக அப்படி போயிடுச்சு. ஸோ இன்ட்ரோலுக்கு அப்புறமா நம்ம மைண்ட் கோபி வந்து சுத்ரிகாசன்ட்ட சலாரோட ரியல் ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பங்குக்கு அவரும் ஒரு டைலாக் தூக்கி போடுறாரு. சில கதைகளை பார்க்கும்போது பயமாக இருக்கும், சில கதைகளை பேசும்போது பயமாக இருக்கும், ஆனால் சில கதைகளை நினைச்சாலே பயமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே நம்மளை வந்து பயங்காட்டுற மாதிரி ரொம்பவே சிரிக்க வச்சு இந்த படத்தோட இந்த சலாரோட ரியல் ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த சலாரோட ரியல் ஸ்டோரி அது வந்து 1000 வருஷத்து பழமையானது. ஸோ 1127 அப்போ இந்த வில்லேஜ் பீப்புள்கிட்ட நிறைய ராபர்ஸ் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த ராபர்ஸ்க்கு ஒரு 3 வம்சம் வந்து இருக்குது, மன்னர் வம்சம், சௌரணிய வம்சம், அப்புறம் கண்ணியர் வம்சம் அப்படின்ட்டு ஒரு 3 டைப்பாக இந்த ராபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ஜக்பதி பாபு அவர் வந்து இருக்கார். ஸோ அவரோட அப்பா வந்து 1947 ஒரு பெரிய மன்னராக இருக்கார், அவர் பேர் வந்து சிவ மன்னர். ஸோ அவரோட மகன் தான் இந்த ஜக்பதி பாபு. ஸோ ஜக்பதி பாபு தான் இன்றலுக்கு அப்புறமா கன்சார்ங்கிற ஒரு பெரிய ராஜ்யத்தை வந்து ஜக்பதி பாபு வந்து அப்படி ஆள்றாரு. ஸோ அவரோட பொண்ணு தான் நம்ம ஸ்ரீயா ரெட்டி. ஸோ அவரோட மருமகன் தான் நம்ம பாபி சிம்பா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு கேஸ்ட், அதாவது இந்த படத்தோட ஒரு பெரிய தூண் வந்து நம்ம பிருத்திவராஜ், அவர் வந்து இவரோட ஒரு மகன். அவர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சலார் நம்ம பிரபாஸை காப்பாற்றுறதுக்குன்ட்டு அவங்களோட லீடர்ஷிப், அதாவது அவங்களோட லீடர்ஷிப்பை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி எல்லார் கையிலையும், எல்லா லீடர்ஷிப் கையிலையும் ஒரு ரிங் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிங்கை வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சலாரை காப்பாற்றுறதுக்காண்டி தான் அந்த ரிங்கை வந்து ஒரு அடியாளத்தை தூக்கி கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் பிரபாஸ் வந்து நம்ம சலார் வந்து வேற ஊருக்கு அப்படி போயிடுறாரு. ஸோ அந்த ஈகோ, அதனால தான் இந்த ஜக்பதி பாபு வந்து அவர் கூட பேச மாட்டார், அவரையும் கோட்டை விட்டு அப்படி வெளியே அனுப்பிடுறாரு. ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறமா ஜக்பதி பாபு வந்து நம்ம பிருத்திவராஜ அரண்மனைக்குள்ளே அவர் கோட்டைக்குள்ளே
உள்ளே அலோவ் பண்ணுறாரு. ஸோ எதுக்குன்னா அவர் வந்து வெளியே போகிறதுனால ஒரு சேஃபாக ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள்கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகணும், அதுக்காண்டி பிருத்திவிராஜை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னே அதாவது நம்ம ஸ்ரீயா ரெட்டி அவங்க வந்து இந்த கன்சார் ஆள்றதுக்கு முன்னாடி சீஸ் ஃபயர் ஓட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஓட்டிங் போட வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கன்சாரை ஆள போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஓட்டிங் போல நம்ம ஸ்ரீயா ரெட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஓட்டிங் போல ஜெயிச்சு ஒரு தலைவரை வந்து நியமித்ததுக்கப்புறமா நம்ம பிருத்திவிராஜோட ஃப்ரெண்டான சலார் நம்ம பிரபாஸோட ரியல் ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பிரபாஸோட ரியல் ஸ்டோரியை வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. என்னென்னா இந்த சலார் அவர் தான் இந்த கோட்டையினுடைய அதிபதி. ஸோ அவருக்கு தான் இந்த சலாருக்கு தான் இந்த கோட்டையை ஆள்ற இந்த கன்சாரை ஆள்றதுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அதோடு இந்த சலார் பார்ட் ஒன் சீஸ் ஃபயர் அதை வந்து அப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அப்படி இந்த கேஜிஎஃப் பார்த்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதே படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை இந்த படத்துலையும் நம்ம நீல் பிரசாந்த் அவர் வந்து அப்படி தூக்கி வச்சுருக்காரு. சரி, கேஜிஎஃப் மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கீங்க, கேஜிஎஃப் பார்க்குற மாதிரியாவது இந்த சலாரை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா கேஜிஎஃப் யாஷ் அவரோட அந்த ஆட்டிடியூடு, அந்த டைலாக்கு, அவர் பேசுகிற ஸ்டைலு, அது எல்லாமே அப்படி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆனால் இதில் நம்ம சலார் நம்ம பிரபாஸ் வந்து பேசவே மாட்டார். பேசினா தானே கொஞ்சமாவது டைலாக் வந்து வெளியே வரும். இவருக்கு வந்து ஓவராக பில்டப் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் வந்து அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி பெருசாக ஒன்றுமே பண்ணலை. ஸோ அதுதான் என்னோட ஒரு பெரிய வருத்தம். ஸோ இந்த சலார் வந்து கேஜிஎஃப்ஐ காப்பி பண்ணி அப்படி இந்த ட்ரிப்புளாரா லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படி இந்த சலாரை நம்ம நீல் பிரசாந்த் அவர் வந்து சூப்பராக இருந்திருக்காரு. ஸோ இதுதான் என்னோட இந்த சலார் பார்ட் ஒன் சீஸ் ஃபயரோட ரிவ்யூ. ஸோ பார்ட் டூ எப்படி வரும் அப்படின்னு நான் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கேன். ஸோ எப்படியுமே அப்படி தான் வரப்போகுது. ஸோ இந்த சலார் பார்ட் ஒன் சீஸ் ஃபயர் அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.